விண்வெளிக்கு நிறைய பேர் பயணம் போனாங்க ஜெஃப் பெஸஸ் அவர்கள் ரிச்சர்ட் பிரான்சன் அவர்கள் அடுத்ததா நம்முடைய எலன் மஸ்க் அவர்கள் எதுக்காக பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்ல அதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்வெளி பயணத்துக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி விர்ஜின் நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதுதாங்க ரிச்சர்ட் பிரான்சன் அவர்களுடைய அந்த நிறுவனம் எத்தனை ரூபாய் டிக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான்கு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அமெரிக்க டாலர் கொடுத்து நீங்கள் விண்வெளிக்கு பயணம் செல்லலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அப்படி அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் பிரான்சன் அவர்கள் அவருடைய மார்க்கெட்டிங்கை சூப்பராக தொடங்கிட்டாரு கொரோனா அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக இருக்கும்போது விண்வெளிக்கு ஒரு பயணத்தை போட்டு ஏன்னா ரொம்ப நாள் லாக்டவுன் ஆயிடுச்சுல தான் கொரோனா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி போனாலும் போவாங்க பட் நல்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஈரான் அமெரிக்கா இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு பரவலாக நிறைய மீடியாவில் பேசப்பட்டிருந்துச்சு குறிப்பாக ஈரானுடைய இப்போ இருக்கிற அரசாங்கம் புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த அரசாங்கம் எங்கே கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூப்பிட்றாங்க அதே நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கோம் எங்களுடைய தடை உத்தரவை கொஞ்சம் திரும்ப பெறுவதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பழைய அரசாங்கமாக இருக்கட்டும் புதிய அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்களுடைய கோரிக்கை இது மட்டும்தான் இருக்குது ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வா பங்களாதேஷ் கூட ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட போறாங்க இந்த பங்களாதேஷ் கூட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இது பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தும் ஏன்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் கொஞ்சமா ஆகாது பங்களாதேஷ் பாகிஸ்தானை விட இப்போ வளர்ச்சி அடைந்த நாடாக ஏன் இந்தியாவிட அதிக அளவு அடையக்கூடிய நாடாக பேசப்படுகிறது பங்களாதேஷ் கூட ஈரான் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இன்றளவும் பெரிய ஒரு கேள்விக்குறிதான் சீக்கிரமா விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது பனிராண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனையை முடிப்பதற்காக பேசிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு கோக்ரா அப்படிங்கிற நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சீனாவினுடைய ட்ரூப்ஸும் இந்தியாவினுடைய ட்ரூப்ஸும் வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நல்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த நல்ல செய்திக்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது இருக்கும் அப்படிங்கிற வேறொரு தகவலும் வரவில்லை வரும்போது அது தமிழ் விதை சார்பாக பகிரப்படும் தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையும் பெரிய ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தாலிபன்கள் முக்கியமான பல தலைநகரத்தை விட்டார்கள் அப்படின்னு ஒஃபிஷியலா எனக்கு யார் அறிவிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அறிவிச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தானுடைய மீடியாவினுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே இப்போ கொல்லப்படுகிறார்கள் தாலிபன்களால் ஆப்கானிஸ்தானுடைய காமெடி நடிகர் கொல்லப்பட்டார் இந்தியாவினுடைய மிக முக்கியமான போட்டோகிராஃபி எடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்டார் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரமாக தாலிபான்களுடைய கையில் ஆப்கானிஸ்தான் வந்துவிடும் என்று சொன்னால் மிகையல்ல தென்சீன கடலில் நாம் நான்கு போர்க்கப்பலை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஜெர்மனியும் அதே மாதிரி போர்க்கப்பலையை இருக்கிறது அப்படிங்கிறத வியூகம் வழியாக பார்த்தோம் இப்போ சீனா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஐந்து தினங்கள் நாங்களும் தென்சீன கடலில் கடற்படை ஒத்திகை செய்ய போகிறோம்

அமெரிக்காக்கு எதிராக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அதே சீனா இன்னைக்கு அமெரிக்காவை கண்டிக்கவும் செய்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ஹாங்காங்கில் இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆல்ரெடி ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நீங்க அமெரிக்காவினுடைய விசாஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களை கைது பண்ணுவோம் அது வந்து எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படினு சொல்லி சீனா பல விதமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இப்படி ஒரு தருணத்தில் அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமெரிக்காக்கு போயிடுவாங்களோ முக்கியமான நபர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இப்போது சீனா இருந்து வருகிறது எல்லா இடங்களிலுமே டெல்டா அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு இல்லாட்டி பரவும் மன்னம் அந்த ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கும் இன்னைக்கு சீனால நூத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு புதிய வைரஸ் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல அப்படியே ரெக்கார்ட் லெவலுக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு மலேசியால இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தினம் ஒன்று அங்கே பரவுதல் அப்படிங்கிறது கூடிக்கொண்டே வருகிறது ரஷ்யால இருபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா யூகேல இருந்து இன்னைக்கு ஒரு ஆய்வு வெளியாக இருக்கிறது டெல்டா வேரியண்ட வேக்சின் வழியாக கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது இன்னும் நாங்கள் அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மிக முக்கிய ஒரு ஆய்வாக அது பார்க்கப்படுகிறது டெல்டா வேரியண்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது இரநூறு கோடி வேக்சினை நாங்கள் இந்த உலகத்துக்கு தந்துடுவோம் அதுவும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இரநூறு கோடி வேக்சினை தர வேண்டாம் இந்த வைரஸ் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற உண்மையை மட்டும் சொன்னால் போதும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு தெரிஞ்சாதான் இதை என் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சீனா அதை மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது உகான் லேபுக்குள்ள நாங்க வைரஸுனுடைய ஒரிஜினல் இருக்கா அப்படிங்கறத தேடி போகப் போகிறோம் அப்படின்னு சொன்ன ஐநா சபையா இருக்கட்டும் இல்லாட்டி வேர்ல்டுகள் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா உகான் லேப்ல இருந்து எங்களுடைய உழவு வழியாக ஜெனெடிக் டேட்டா நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எந்த மாதிரியான ஜெனடிக் டேட்டா யாருடையது எதை வச்சு இந்த ஜெனிடிக் டேட்டாவை வச்சு என்ன செய்ய போறாங்க இது எதுவுமே வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணல பட் ஜெனடிக் டேட்டா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது பார்சிலோனா கிளப்ல இருந்து லியோனல் மெஸ்ஸி அவர்கள் எனி விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது பார்சிலோனா கிளப்புக்கும் லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்குமான அந்த கான்ட்ராக்ட் இன்னும் கையெழுத்தாகாமல் இருப்பதால் சிக்கல்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே இதே மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு ஆனால் மெஸ்ஸி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க பார்சிலோனா கிளப் இல்லைனா என்னுடைய வாழ்க்கையே கிடையாது அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிளப் கூட நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த முறை அவர்களும் எதுவுமே சொல்லாமல் இருப்பது இந்த ஒரு பிரிவு நிரந்தரம் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது நார்த் கொரியால மிகப்பெரிய அளவு பஞ்சம் பசி பட்டினி அப்படின்னு சொல்றதை அதே நார்த் கொரியால சின்னதா மழை பெய்து வந்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் மாற்றிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒரே ஒரு மீடியால ஒரு ஹெட்லைன் வாசித்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா நார்த் கொரியாவினுடைய இந்த வீழ்ச்சியை இல்ல நார்த் கொரியா சிதறி போவதை சீனாவால் தடுக்க முடியுமா ஏன்னா இருக்கிற கம்யூனிஸ்ட் நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக

ama நாங்கள் தான் இந்த ராக்கெட்டெல்லாம் ஏவி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கப்பா ஏவி விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலினுடைய விமானம் எங்கள் மீது குண்டுகளை வீசியது அதற்கு எதிர்வினையாகத்தான் நாங்கள் இதை செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாதான் மலேசியாவில் ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களாகவே நம்ம பார்த்து வருகிறோம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார் இது இப்போதிருக்கும் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அதாங்க முகுதீன் யாசின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி நிற்கிறது ஒரு மாசத்துக்கு பிறகு பாராளுமன்றம் திறக்கப்படும் என்னுடைய பெரும்பான்மையை நான் நிரூபித்து விடுவேன் அப்படின்னு சொன்ன யாசின் அவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான்ல மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அது அந்த ஹிந்து கோவிலை அழித்ததற்காக கிடையாது ஒரு சிறுமியை மிகப்பெரிய அளவு கொடுமைப்படுத்திய காரணமாக அந்த சிறுமி திருடிற்காலா இல்லையா அப்படின்னு சொல்றத அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரொம்ப சூடுபடுத்தப்பட்ட ஒரு கோடாரி ஒரு இரும்பு துண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரும்பு துண்டை நக்கி பார்க்க வேண்டுமா அப்படி நக்கி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலைன்னா அவ தப்பு செய்யல இல்லனா தப்பு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந்த காலத்து மூட நம்பிக்கை இப்போதும் பாகிஸ்தானில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி கொஞ்சமா போஸ்ட் கொடுத்துருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ராணுவத்தால் லஷ்கர்கா அப்படிங்கிற இடத்தில் செய்யப்பட்ட தாக்குதல் வழியாக தொண்ணூத்தி நாலுக்கும் அதிகமான தாலிபன்களும் அல் கொய்தாவை சேர்ந்த தீவிரவாதிகள் பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது பத்து தினங்களாக எரிந்து வரும் துருக்கியினுடைய காட்டுத்தீயை பற்றி பெரிய அளவு மீடியாக்கள் பேசவில்லை நிறைய 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 விஷயங்கள் பேசப்பட வேண்டும் ஆனால் துருக்கியும் இதே மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எர்டகன் மீது இப்போதும் பரவலாக வைக்கப்பட்டு வருகிறது கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா இலங்கை மாலத்தீவு இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் முதல் முறையாக மூன்று நாடுகளையும் சேர்ந்த இந்த டெப்யூட்டி என்எஸ்ஐ அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் ஸோ ஏதோ விதமான கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடைபெற போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் சீனாவில் இருந்து இலங்கை தப்பித்து வருகிறதா இல்ல பாகிஸ்தான் சீனாவால் பாதிக்கப்படுவதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது காலம் அதற்கு பதில் சொல்லட்டும் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்